குழப்பங்கள் நிறைந்த த்ரில்லர் திரைப்படம் கார்பன். உங்கள் சிஎஸ் வேல்யூ ஓடிடி ஆப்பில். ஆளுங்கட்சின்றது பிஜேபி, நம்ம வந்து பிஜேபியின் பிரதமர் தான். அப்படி இருக்கும்போது அவர்கள் முன்னெடுத்துல செயல்பாடுகள் இல்லை இல்லை, நான் எப்படி சொல்றேன்னா, ஜனநாயகத்தில் ஆளுங்கட்சி எதிர்கட்சி ரெண்டுக்கும் சமம்னா ரெண்டுத்துக்கும் பிரித்து கொடுத்துட முடியுமா பதவிகளை எல்லாத்தையும்? அப்படி இல்லை, ஆளுங்கட்சிக்கு தான் அட்வான்டேஜ், மக்கள் வந்து அவங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, நம்மளுக்கு விருப்பம் இருக்குதோ இல்லையோ ஓட்டு போட்டிருக்காங்க. எந்த ஒரு நிகழ்வு நடக்கும்போதும் அதுதான் பிரதானமாக தெரியும், வெளியும் நம்ம எங்கனாலும் தெரியும். இப்போ இங்கே செஸ் போட்டி சர்வதேச அளவில் நடந்துச்சு, அதில் நம்ம முதலமைச்சர் நம்ம ஸ்டாலின் தான் நம்மளுக்கு மெயினாக தெரியும், மற்றவங்க தெரியாது, எதிர்கட்சியோ மற்றவங்க பெருசாக தெரியாது, நம்ம முதலமைச்சர் தான் தெரியும். ஏன்னா ஓட்டு போட்டு மக்கள் தேர்ந்தெடுத்துக்கிறாங்க, அவங்க இயற்கையாக அவங்க தான் முன்னாடி நிற்கணும், அவங்க தான் நிற்கும், அதுதான் ஜனநாயகம் அப்படின்றது. ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து 60% சொன்னீங்க, இப்போ 60% போது அந்த ஐஎன்டிஐஏ கூட்டணியில் வந்து 60% இந்தியா கூட்டணியில், இந்தியா கூட்டணியில் அந்த பேரே நீங்கள் தவறாக சொல்கிறீங்க, இந்தியான்னு சொல்ல இந்தியான்னு சொன்ன இண்டி கூட்டணி, இண்டி ஒன்றியம் அது பேரு, அது எப்படி இந்தியா கூட்டணி வரும்? கூட்டணி அது வந்து இண்டி கூட்டணி அதுதான். அடுத்தது என்னென்னா, இப்போ 60% சொல்கிறீங்க, 60% என்ன அப்படின்னா, அந்த 60% தான் அரவிந்த் கெஜ்ரிவாலும் வராரு, அந்த 60% தான் மம்தா பானர்ஜி வராங்க, அந்த 60% தான் நிதிஷ்குமார் வராரு, அந்த 60% மன்மோகன் சிங் அழைச்சிருக்காங்க, தேவகவுடா அழைச்சிருக்காங்க, அத்தனை பேரும் அந்த 60% தான் வராங்க அப்படின்றது. ஆனால் எதிர்கட்சி தலைவர் அழைக்கல, எதிர்கட்சி தலைவர் அழைக்கலன்றது, அழைச்சிருக்காங்க போகிறாங்க. என்ன புரோட்டோகால் அப்படின்றது நம்ம வந்து நம்ம வெளியேந்து பார்க்கும்போது, ஆளுங்கட்சி தலைவரையும் அழைக்கல, நட்டாவையும் அழைக்கல, அதனால் அந்த புரோட்டோகால், அதாவது முன்னாள் இது இப்போ இருக்கிற அமைச்சர்கள் நாடாளுமன்றத்தில் மாநிலங்களவை குழு எதிர்க்கட்சி தலைவர், மாநிலங்களவை எதிர்க்கட்சி தலைவராகவும் மல்லிகார்ஜுன கார்கர் காங்கிரஸ் தலைவராக மட்டும் இல்லை, இல்லை அதான் நான் சொல்கிறேன், மாநிலங்களவை அதாவது நம்ம வந்து லோக்சபா தான் மெயின், லோக்சபா தான் அப்போசிஷன் ரெக்கக்னைஸ் லீடர், அதுதான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணுவோம் மெயினாக. மாநிலங்களவை வந்து பொது ரெப்ரஸன்டேட்டிவ், அதாவது அரசியல்வாதி கிடையாது, அது மாநிலங்களவை வந்து பொது ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் தான் நம்ம பாரம்பரியமாக, அதுதான் லோக்சபா தான் நம்மளுக்கு உண்மையான புரிய வருதா? இல்லை இன்னொரு கேள்வி வருது என்னென்னா, இது நாங்கள் எடுப்பது தான் முடிவு, லோகோவிலேருந்து இன்றைக்கி இந்தியாவுக்கு பதிலாக பாரத்னு வச்சுருக்க வரைக்கும் நாங்கள் எடுக்கிறதா முடிவு, எங்களை எதிர்க்கட்சியெல்லாம் ஒரு பொருட்டு இல்லை அப்படிங்கிறத சொல்கிறது மாதிரியான வெளிப்பாடாது. இல்லை அப்படி இருக்கும்போது பிரதான எதிர்க்கட்சி ஸ்டாலின் தானே, திமுக தானே, அப்படி திமுக அழைப்பு விட்டுருக்கு இல்லை, அதாவது காங்கிரஸுக்கு அடுத்தது திமுக தானே அந்த இடத்துல, தேசிய அளவில் முதலமைச்சராக அழைக்கப்படலை, தேசிய அளவில் பார்த்தா காங்கிரஸுக்கு அடுத்தது அவங்க தானே, இதே விருந்துக்கு வந்து அவர் அழைக்கப்பட்டிருக்கார்ல. இப்போ புரோட்டோகாலில் அவங்க அழைச்சது என்னது, முன்னாள் பிரதமர்கள், இந்நாள் அமைச்சர்கள், இந்நாள் மாநில முதலமைச்சர்கள், இந்த மூணு புரோட்டோகால் தான், அதுதான் அழைக்காது சரிங்கிறீங்களா என்ன சொல்ல வரீங்க? இல்லை ஒரு புரோட்டோகாலில் இருக்குது அழைக்காது, நம்மளுக்கு திருப்தி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இதை அழைத்து இதை அழைக்கவில்லை என்று ஏற்றத்தாழ்வு இருக்கிறதா, பாகுபாடு இருக்கிறதா அப்படின்றது தான் நம்மளுக்கு மாற்றுக்கிறது. நட்டாவையும் கூப்பிட்ருக்கணும், கார்கேவும் கூப்பிட்ருக்கணும்னு நம்மளுக்கு ஆசை இருக்குது, இல்லைன்னு சொல்ல, ஆனால் என்னென்னா அவரை கூப்பிடல இவரை கூப்பிடலன்னு ஒரு புரோட்டோகால், சில பேர் விடப்படதான் செய்யும் அப்படின்றது தான், அதில் ஒரு இதாக இருக்காது. இன்னொன்று, இந்த G20 மாநாடை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, நம்ம இந்தியாவுக்கு வந்து ஒரு பெருமைன்றது எப்படி, இப்போ ரொட்டேஷனில் வந்தால் கூட இந்தியாவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது அது நம்மளுக்கு ஒரு பெருமை தான், ஏனென்றால் இந்த 20 countries வந்து முன்னணி நாடுகள் எல்லாம் நிறையா இருக்குது. உலகத்திலேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா உலக பொருளாதாரத்திலேயே 75% பொருளாதாரம் வர்த்தகம் வந்து இந்த நாடுகளில் தான், அதே மாதிரி 70% சந்தை இருக்கிறதும் இந்த நாடுகளில் தான். அதனால் இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, மக்கள் தொகையில் அதுதான் 2/3 வந்து இவர்கள் தான். இதுக்கு முன்னாடி அணிசரா நாடுகள், அதுக்கப்புறம் சார்க் அமைப்பு நாடுகள் எல்லாமே நடத்தியிருக்காங்க, அது இந்தியாவுக்கு ஒரு பெருமிதமான நிகழ்வு தான். ஆனால் இங்கே என்ன திரும்ப திரும்ப சொல்ல வராங்கன்னா, இந்தியாவுக்கான நிகழ்வை தங்களுக்கான நிகழ்வாக மாற்றி காட்டுகிறார்கள் என்பது தான் குற்றச்சாட்டு. இல்லை நிச்சயமாக அப்படி இருக்காது, நிச்சயமாக அது இது பிஜேபிக்கான நிகழ்வு இருக்காதா இல்லையா, இது நாட்டுக்கான நிகழ்வு தான், இது நாட்டுக்கான நிகழ்வு, பேசு பொருளாக பிஜேபிக்காரர்கள் அவங்க பேசு பொருளாக எடுத்துக்குவாங்க அவ்வளோதான் ஒழிய, இது நாட்டுக்கான நிகழ்வு தான் எல்லா இடத்துலயும், அதான் நான் சொன்னேன் உதாரணத்துக்கு நம்ம செஸ் போட்டி முடிச்சிருக்கோம், இங்க வந்து அதுதான் நம்மளுக்கு மெயின்.